ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. சீனாவில் விடுப்பு இல்லாமல் 103 நாட்கள் தொடர்ந்து வேலைக்கு சென்ற ஊழியர் உடல் உறுப்பு செயலிழந்து உயிரிழந்திருக்கிறார். கிழக்கு சீனாவில் ஜென்ஜியாங் மாகாணத்தில் உள்ள சோசவுன் பகுதியில் நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருது. இதில் 30 வயதான அபாவ் என்ற நபர் கடந்த பிப்ரவரி மாதம் ஒப்பந்தம் அடிப்படையில் பெயிண்டராக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். இந்த வருடம் பிப்ரவரியிலிருந்து மே மாதம் வரைக்கும் தொடர்ந்து 103 நாட்கள் வேலை செய்து வந்ததால் கடந்த மே 28 அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாயிருக்கு. இதனால மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த அபாவ் கல்லீரல் செயலிழப்பு மற்றும் மூச்சு திணறல் காரணமா கடந்த ஜூன் 1 உயிரிழந்திருக்கிறார். அபாவ் உயிரிழந்ததற்கு தொடர்ச்சியாக வேலை வாங்கிய நிறுவனமே காரணம் என அவருடைய குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அபாவின் உயிரிழப்பிற்கு நிறுவனமும் 20% காரணம் என்பதால நீதிமன்றம் அவருடைய குடும்பத்திற்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியதற்காக 10,000 எண்கள் உட்பட மொத்தம் 400,000 எண்களை நஷ்ட ஈடா வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்திருக்கு. அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 47 ரூபாய் வழங்க வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கு. நம்ம எந்த வேலையை செய்தாலும் நம்ம உடலுக்கு கண்டிப்பா போதிய ஓய்வை கொடுக்க வேண்டும். இல்லைன்னா இது போன்ற பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு.